இன்னைக்கு நீங்க ரசிக்கிற சினிமாவை உலக அளவுல ஒலிக்க செய்தவர்கள் பத்மஸ்ரீ உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு இவரை விக்ரம் கமலா தான் தெரியும். ஆனா நீங்க வந்து ஒரு 80s நைன்டிஸ்லயோ பிறந்திருந்தீங்க அப்படின்னா இவரை நீங்க பத்மஸ்ரீயாகவோ உலக நாயகனாகவோ இல்ல அதுக்கும் மேல ஆண்டவராகவோ நீங்க அவரை கொண்டாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பாகுபலி, KGF, காந்தாரா போன்ற பிறமொழி படங்களை நாம கொண்டாடுறோம். இந்த 2023 இவ்வளோ டெக்னாலஜிஸை வச்சு இந்த மாதிரியான பிரம்மாண்ட படம் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம்தாங்க. ஆனால் இதே ஒருத்தர் 1997 யோசிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ முன்னோடியாக இருந்திருக்கணும். 1997 அக்டோபரில் வெளிவந்த மருதநாயகம் படத்தினுடைய அறிவிப்பு தமிழ் சினிமாவை மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சது. அந்த காலகட்டத்திலே அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து சுமார் 85 கோடியாம். அப்போனா இந்த காலகட்டத்தில் பார்த்துக்குங்க, ஒரு 400-500 கோடியை தொடும் போல. அது மட்டுமில்லாமல் இந்த படத்தை தொடங்கி வச்சது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் குயின் எலிசபெத் 2. அவங்க தான் இந்த படத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. பட் அப்போ இருந்த டெக்னாலஜிக்கல்னால அந்த படத்தை வந்து முழுமையாக எடுக்க முடியல. ஆனால் அவர் எடுத்து வச்ச அந்த கிளிம்ஸை மட்டும் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கிளிம்ஸ்க்கு மட்டுமே சுமார் 1.5 கோடி செலவு பண்ணியிருக்காரு கமல் சார் அவர்கள். மேபி திட்டமிட்டபடி அந்த படம் வந்து வெளியாகி இருந்துச்சு அப்படின்னா கமல் சார் கையில் இந்நேரம் வந்து ஆஸ்கர் தவழ்ந்திருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னே கமல் சாரை சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். அவர் தமிழ் சினிமாவுக்கும் இந்தியன் சினிமாவுக்கும் கொண்டு வந்த டெக்னாலஜிகள் ஏராளம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1977 வெளிவந்த அவர்கள் படத்தில் வென்ட்ரிலோக்விசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் கமல் சார் அவர்கள். இன்னைக்கு தான் நம்ம வந்து எல்சியு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம் ஒரு. ஆனால் கமல் சார் வந்து 1979 இதை பண்ணியிருக்காருங்க. கல்யாணராமன் அப்படின்ற அந்த படத்தினோட சீக்குவல் வந்து 1985 ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு வந்து வெளியாச்சு. கல்யாணராமன் அப்படின்ற அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இந்த ஜப்பானில் கல்யாணராமன் படத்துலையும் வரும். ஆண்டவர் அப்பவே அப்படி போல. 1981 வந்து பார்த்தீங்கன்னா ராஜ பார்வை அந்த படத்துக்காக வந்து அனிமேஷன் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்தினாங்க. 1986 வெளிவந்த விக்ரம் அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி பாடல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டது. 1987 வெளிவந்த பிளாக் பஸ்டர் திரைப்படமான நாயகனில் தான் ஃபஸ்ட்டு சுகர் கிளாஸ் பயன்படுத்தி ஃபைட் சீன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. 1989 வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் படம், இந்த படத்தை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. இதில் வந்து டிராஃப்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அந்த குள்ளமாக நடிச்சிருப்பார் இல்லைங்களா, அது வந்து இந்தியாவிலே முதல் நடிகர் அப்படி நடித்தது வந்து கமல் சார் அவர்கள் தான். அதே மாதிரி 1919 வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்தில் தான் வந்து ஒரு சீனில் அவர் காரில் போயிட்டுருக்கும் போது லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து லேப்டாப் வந்து அறிமுகமாகாத ஒரு காலம் இந்தியாவில். ஆனால் வந்து அதை மக்களுக்கு காமிச்சதும் வந்து கமல் சார் தான். 1991 வெளிவந்த குணா படத்தில் ஸ்டெடி கேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1992 வெளிவந்த தேவர் மகனில் வந்து மூவி மேஜிக் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் அந்த படத்தோடைய திரைக்கதையை எழுதியிருப்பாங்க. 1994 வெளிவந்த மகாநதி படத்தில் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மூவி ஆவிட் எடிட்டிங்கில் பண்ணப்பட்ட மூவி வந்து மகாநதி தான். 1995 வெளிவந்த குருதி புனல் படத்தில் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக டால்பி டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்பட்டது. 1996 வெளிவந்த இந்தியன் படத்தில் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து நம்ம இந்தியன் தாத்தாக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. 2000 வந்த ஹேராமா இருக்கட்டும், 2004 வந்த விருமாண்டியா இருக்கட்டும், ரெண்டு படத்துலையுமே லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங்கை வந்து கமல் சார் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 2001 வெளிவந்த ஆலவந்தான் படத்தில் வந்து ஆசியாவிலே முதல் முறையாக மோஷன் கிராஃபிக்ஸ் கேமரா வந்து பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ரியல் ஸ்டோரி லைனில் அனிமேஷன் கொண்டு வந்த படமும் அதுதான். 2005 வெளிவந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக டிஜிட்டல் கேமரா அதாவது பண்ணி படம் வந்து எடுத்தது வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் தான். 2013 வெளிவந்த விஸ்வரூபம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக RO 3D டெக்னாலஜி வந்து பயன்படுத்தினாரு கமல் சார். அதே மாதிரி 2008 வெளிவந்த தசாவதாரம் 10 கெட்டப், அதே மாதிரி ரீசெண்டாக 2022 வெளிவந்த விக்ரம் 2 வந்து டிஏஜிங் டெக்னாலஜி கேமரா வந்து யூஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த காட்சிகள் எல்லாம் படத்தில் வரலை. லோகேஷ் அதை தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உலக நாயகன் கமல் சார் அவர்கள் இன்னும் பல முயற்சிகளையும் பல வித்தியாசங்களையும்
பல தொழில்நுட்பங்களையும் பல பிளாக்பஸ்டர் வெற்றிகளையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவருடைய பிறந்தநாளில் அவரை நாம் வாழ்த்துவோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே உலகநாயகன் கமல் சார்.